ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் இன்றைய நாளின் ரகசியங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள காத்திருக்கிறோம். இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு இது போன்ற நல்ல தகவல்கள் கிடைக்க காத்திருக்கிறது. இப்போ முதல் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 22 9/10/2022 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். சாயங்காலம் 4:20 வரைக்கும் இருக்குது. இன்றைய திதி பௌர்ணமி திதி 2:25 வரைக்கும். யோகம் துருவம் நாமயோகம். துருவம் நாமயோகம் ஒரு முக்கியமான நாமயோகம். கேது தான் அதுக்கு அதிபதி, யோகியாக வருவார். ராகு தான் அபயோகியாக வருவார். கர்ணம் பத்தரை கர்ணம். சுபம் அமிர்தாதி யோகங்கள். இன்னைக்கு சந்திராஷ்டமம் மக நட்சத்திரத்துக்கு சாயங்காலம் 4:20 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பூர்ண நட்சத்திரத்துக்கு வந்துடும். ராகு நேரம் மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் பகல் 12-1. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7:30 to 10 வரைக்கும். மத்தியானம் 2-4, நைட்டு 9-12 வரைக்கும் நல்ல நேரம் தான். இன்றைய உத்திரட்டாதி நட்சத்திரப்படி செய்ய வேண்டிய சுபகாரியங்கள் ருதுசாந்தி, பூமுடிக்க, சீமந்தம், ஆலயம் கோபுரம் ஆரம்பிக்க, பிளம்பிங் ஒர்க்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு. போர் போடுறதுக்கெலாம் நல்லாயிருக்கு. இன்றைய நாளின் விசேஷம் பௌர்ணமி பூஜை, கௌதமி ஜாக்கர விரதம். இன்றைய கிரகநிலை மேசத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் புதன் சுக்கிரன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, மீனத்தில் குரு வக்ரம் ஆட்சி. இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்க காத்திருப்போம். மேச ராசிக்கு இன்றைய தினம் அற்புதமான நல்ல பலன்கள் நடக்க காத்திருக்கிறது. தேவி கருமாரியம்மனை வணங்கிக் கொள்வது சிறப்பு. தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதோடு மட்டுமில்லாமல் 12 இடத்தில் சுகஸ்தானாதிபதி இருப்பதனால் நடைப்பயிற்சி மேற்கொண்டு நல்ல விஷயங்களை செய்யலாம். நடக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? நடக்கிறதெல்லாம் நாராயணன் செயல்னு சொல்லுவாங்க. நம்மளும் கொஞ்சம் நடக்கணும். நான் சொல்கிற நடக்கிறது வேறு, அவங்க சொல்கிற நடக்கிறது வேறு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படி கிடையாது, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு, வித்தியாசம் அவ்வளோதான். அந்த மாதிரி 12 இடத்தில் சுகஸ்தானாதிபதி இருக்கும் பொழுது நடைப்பயிற்சி. இப்போ ஒருத்தரை பார்க்க போகிறோம், கொஞ்சம் தூரம் நடந்து போய் அவரை பார்த்தா வெற்றி. நடைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால தான் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப நடப்பாங்க. அதனால தான் சில கோயில்களில் பாத யாத்திரைன்னு வச்சுருக்கான், நடந்து போய் சாதிக்கிறது. இதில் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. ஒன்று பயாலஜிக்கல் பெனிஃபிட். வெள்ளிங்கிரி கோயிலுக்கு போவாங்க, சதுரகிரி கோயிலுக்கு போவாங்க. அவங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா அப்படி பக்காவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, அந்த உடல் நிலையை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இயர்லி ஒன்ஸ் வாக்கிங். நான் சொல்கிறது, இன்றைய தினம் சற்று நடந்து சென்று பயிற்சி மேற்கொண்டால் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்காது உங்கள் இஷ்டம். ரிஷபராசி அன்பர்களுக்கு புண்ணியம் செய்த நீங்கள் இன்று பசுமாட்டிற்கு ஏதாவது செய்தால் கண்டிப்பாக நல்ல காரியங்கள் நடைபெறும். ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்சது எதுவோ எதுனாலும் சரி, கீரை பழம் அவள் எது கொடுத்தாலும் சரி, ரிஷபராசிக்காரங்க நல்ல யோகம் வேணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பசுமாட்டை நல்லா பார்த்துடும். ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதியே அவர் தான். ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எங்கள் ஊரில் மாட்டையே காணும், நான் எப்படி மாட்டை பார்க்குறது அப்படின்னு. இப்போ அவருக்கு நான் சொன்னேன், ஏதாவது ஒரு கோயிலில் கோமாதா பராமரிக்கிற அந்த கோயிலுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு மிகப்பெரிய தடை இருந்து அவர் சரியாயிட்டார். ஒரு ப்ரொமோஷன், நல்லா சம்பாதிக்கிற மனுஷன்தான். ஆனால் சில இடங்களில் பாருங்கள், பணம் மட்டுமே பிரதானமாக இருக்காது, கௌரவம் பிரதானமாக வந்துடும். எனக்கு பணம்லாம் பிரச்சனை இல்லை சார், அந்த சீட்டில் நான் தான் சார் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல கௌரவம் முக்கியமாக வந்துருந்தா இல்லையா? அந்த மாதிரி ரிஷபராசிக்கு அது ஒரு யோகமான இன்றைய நாளில் பௌர்ணமி தினம். உங்களால் முடிந்த ஏதோ ஒன்றை பசுமாட்டுக்கு செய்வதனால் நினைத்த காரியம் ஜெயமா. மிதுன ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியில் திளைத்தாடும் நீங்கள் விரைவில் நன்மைகள் நடக்க காத்திருக்க வேண்டிய படலம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப யோகம் எதுன்னு கேட்டால் பூனைக்குட்டி. வெளிநாட்டில் ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்துச்சு, அதுக்கு திடீர்னு இந்த கொரோனா சமயத்தில் கொரோனா வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து இங்கே வந்துருச்சு, அந்த பூனைக்குட்டியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்துருச்சு. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்துட்டு என்ன கேட்குது, மறுபடியும் நான் வெளிநாடு போவேனா, அப்படி போனால் அந்த பூனைக்குட்டி அவங்க எனக்கு கொடுப்பாங்களான்னு கேட்குது மிதுன ராசி பொண்ணு, திருவாதிரை நட்சத்திரம். இப்போ நான் சொன்னேன், கண்டிப்பாக உனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னேன்.
ஏங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை இந்த பூனை மேலே எனக்கு அவ்வளோ அன்பு அப்படிங்குது, சந்தோஷம் வச்சுக்கிட்டோம் அப்படி. ஆனால் நடந்தது என்னென்னா, இந்த பொண்ணு அங்கே போய் அந்த பூனைக்குட்டி திருப்பி கிடைக்கும்போது அவங்க தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தரமாட்டோம், இது மேலே எங்களுக்கு அன்பு ஜாஸ்தின்னு. இல்லை அது கொடுக்கலன்னா ரொம்ப வருத்தங்கன்னு சொல்லி அப்புறம் திருப்பி வாங்கி எனக்கு அங்கேருந்து தேங்க்ஸ் சொல்லிச்சு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அந்த பூனைக்குட்டியை பார்க்க ஏதாவது எப்படிங்க ஒரு உயிர் மேலே நமக்கு அன்பு வரும். அந்த உயிர் நம்ம பழக பழக நமக்கு அதிர்ஷ்டம் வர வர அதுக்கு மேலே அன்பு வருமா வராதான், இது நியாயமான விஷயமா இல்லையா? நிறைய மிதுன ராசிக்காரங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் வந்து பூனையை கண்டாலே பயந்துக்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பூனைக்கு ஏதாவது செய்யுங்கள், பால் ஊற்றினாலும் சரி, சாப்பிட்ற சாப்பாடு ஏதோ ஒன்று அதுக்கு பிடிச்சதை வாங்கி வச்சு அதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் செய்யுங்க. பூனை குறுக்கே சென்றால் மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம், அதனால் பூனையை நல்லா பார்த்துக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு, மன்னிக்கும் குணம் கொண்ட உங்களுக்கு சந்திரன் இன்று பாக்யஸ்தானத்தில், ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறான். கொஞ்சம் கோபம் வரும், கோபத்தை தூண்டுவார்கள். உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அதனால் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த உணர்ச்சிகளை வந்து அடுத்தவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி போயிடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா, பாரு நான் கோபப்படுத்தி பார்க்குறேன் அப்படின்னு, எந்த கோபத்துக்கும் நம்ம ஆளாகக்கூடாது. சிரிக்க வச்சு பார்த்தா சிரிக்கணும், தப்பில்லை, அதுவும் உணர்ச்சிகளை கொடுக்கறது தான். ஆனால் அந்த மாதிரி சிரிப்புக்குரிய கிரகம் புதன், மூன்றாம் இடத்தில் புதன் வக்ரமாகி உச்சம் பெற்றிருக்கிறார். புதன் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். ஆனால் இந்த கடகராசிக்கு புதன் மட்டும் நல்லதாக செய்கிறது இல்லை, ஏன்னா விரையாதிபதியாக வந்துடுறார். இடம் வாங்கி கடகராசிக்காரங்க ரொம்ப ஏமாந்தவங்க நிறைய பேர். ஒரு இடத்தை வாங்கினது ஒரு குத்தமா சார், மனுஷன் வாழ்க்கையில் விற்கவும் முடியல, அதுக்காக வட்டி கட்டவும் முடியல, கடைசியில் அந்த இடத்த விற்று தான் சார் கஷ்டப்பட்டு சரியான. இது போன்ற சிறு தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் சரியாயிடும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய நல்ல தினம், சூரிய பகவானை வணங்க வேண்டிய தினம். குதிரைகளுக்கு ஏதாவது உங்களால் முடிந்தவற்றை செய்யுங்கள், ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமி தினம். குதிரைக்கு என்ன செய்யலாம், ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்ச குதிரைக்கு. எல்லா ஊர்லேயும் பார்க் இருக்குது, எல்லா ஊர்லேயும் குதிரைகள் பராமரிப்பு இடங்கள் இருக்குது, உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம். குதிரைக்கும் எனக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், சூரியனின் வாகனம் குதிரை, அதை ஓட்டக்கூடிய சாரதி அருணன், அருணன் சொல்லுவாங்க, அருணனுக்கு கால்கள் கிடையாது, அதனால தான் நிறைய பேருக்கு இந்த அருண் அப்படின்னு பேர் வைக்கும்போது கொஞ்சம் யோசித்து வைக்கணும்னு நான் சொல்லுவேன். பேர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கூடாது. ஜாதகம் நல்லாயிருக்கும், பேர் சரியில்லைன்னா வேலை செய்யாது. சில பேருக்கு ஜாதகம் நல்லா இருக்காது, பேர் நல்லாயிருக்கும், தூக்கிட்டு போயிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் நிறைய பேர். என்ன சார் மனுஷன், அவன் பாட்டில் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கான், அவன் காட்டில் புயலே வரமாட்டேங்குதுன்னு நமக்கு கவலையாக இருக்கும், அவன் புயலை தாண்டி போயிட்டுருப்போம். அதுக்கெலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெயர் அமைதல். அந்த அருணன் அப்படின்னு பேர் வைக்கிறவங்க ரொம்ப யோசனை பண்ணி வைக்கணும். அருண் அப்படின்லாம் பேர் வச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், அந்த சிரமங்களை தவிர்த்துக்கிறதுக்கு சில ரெமெடிஸ் இருக்குது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பைரவர் வழிபாடு, குரு நேராக பார்வை செய்கிறார். பௌர்ணமி அன்னைக்கு இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைரவருக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது எது செஞ்சாலும் சரி, பால் ஊற்றலாம். அதிலும் குட்டி பைரவர்கள், குட்டி பைரவர் அழகாக உட்காந்துருக்கு, அதுகளுக்கெல்லாம் நீங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஏதோ ஒன்று பிஸ்கட் வாங்கி போடுங்க, இல்லை இன்னும் உணவில் கொஞ்சம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி தெரியாது, அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பைரவர்க்கு வழிபாடு, பைரவர்க்கு ஜீவராசிகளுக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாயில்லா ஜீவனுக்கு செய்யக்கூடிய புண்ணியம் மிகப்பெரிய புண்ணியம். அதிலும் குறிப்பாக வாயில்லா ஜீவராசிகளுக்கு உடல் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்ததுக்கு செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தில் பைரவர் வழிபாடு உங்களை வெற்றி பெறச் செய்யும், நினைத்த காரியம் ஜெயமாகும், நன்மை நடக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைந்தது. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எளிமையான உடற்பயிற்சிகளை செய்து கொள்வதால் உடம்பில் இருக்கும் அசதி போகும். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதுனால அசதி வருமா போகுமா? 100% உடற்பயிற்சியினால் அசதி போகும், சந்தேகமே கிடையாது. யோகா பண்ணிக்கோங்க, உங்களுடைய உடல் கட்டுமஸ்தான உடலாக மாறணும்னா யோகா பண்ணுங்க. துளாராசி சாதாரண ராசி இல்லை, பவர்ஃபுல் ராசி. ஏன் அப்படி சொல்கிறோம், காலபுருஷனின் 10ஆம் அதிபதி உச்சமாகக்கூடிய வீடு உங்கள் வீடு. அந்த காலபுருஷனே உச்சமாகறானா, இத்தனை ராசியில் எதுக்குங்க தராசை கொண்டே துளாராசிக்கு வச்சான், இந்த கேள்வி கேட்குற மாதிரி இருக்குமே. வேறு வச்சுருக்க வேண்டியதானே, மேச ராசியில் வைக்க வேண்டியதானே, விருச்சக ராசியில் வைக்க வேண்டியதானே, இல்லை மிதுன ராசியில் வைக்க வேண்டியதானே, ஏன் துளாராசியில் வச்சான்? காலபுருஷனினுடைய துளாராசி அந்த சனி பகவான் உச்சமடையக்கூடிய வீட்டில் வச்சுருக்கார்,
சனிதான் தொழில் காரகன், ஜீவன காரகன், உச்சமாகிற இடத்துல தான் தராசை வச்சு, அதனால தான் நீதி தேவதை. அந்த துளாராசிக்காரர்கள் நேர்மையான செயல்பாடால் அடுத்த வெற்றிக்கான பயணத்தை கிரகங்கள் மேற்கொள்ளும். கலைத்துறையினருக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும், புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சின்னத்திரை கலைஞர்களுக்கு கண்டிப்பாக புதிய புதிய தொலைபேசிகளிலிருந்து வாய்ப்புகள் தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய கிரகநிலை பிரகாரம் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி நீச்சமாக இருப்பதனால் ஆடை ஆபரண சேர்க்கையை தவிர்ப்பது நன்மை. விருச்சகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பல நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ராசிநாதன் ஏழில், தனஸ்தானாதிபதி ஐந்தில், பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில், விருச்சகராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அவனே பாதகாதிபதியாகவும் ஆகி பஞ்சமஸ்தானத்தில் சனியின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்றைய தினம் எண்ணிய காரியம் கைகூடும். எப்போ உங்களுடைய பாதகாதிபதி கர்மஸ்தானாதிபதி நட்சத்திரத்திலும் லாபாதிபதி நட்சத்திரத்திலும் அமர்ந்து விட்டால் புண்ணியங்கள் சேரக்கூடிய நல்ல நாளாக, காகத்திற்கு சாப்பாடு வைக்க சொல்லி இன்றைக்கி சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் வைங்க, கண்டிப்பாக இதனால் ஒரு நல்ல புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு எளிமையில் வெற்றி கிடைக்காது என்பதை புரிந்த நீங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. அந்த அதிர்ஷ்டம் என்ற வார்த்தைக்கு காரண கர்த்தாவான பாக்யாதிபதி கர்மஸ்தானாதிபதி, பாக்ய கர்மஸ்தானாதிபதிகள் ஒன்று சேர்ந்திருக்கார்கள். தர்ம கர்மாதிபதினு பேர். தர்ம கர்மாதிபதி யோகம் என்று இருப்பதனால் நினைத்த காரியம் ஜெயமாகும். அருள்மிகு முருகப்பெருமானை வணங்கிக் கொள்வதனால், பாலசுப்பிரமணியனை வணங்கிக் கொள்வதனால் சிறப்பு. அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வந்தால் தர்ம கர்மாதிபதியினுடைய யோகம் நல்லா இருக்கும். நீங்கள் கேட்கலாம், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கலாம். கோயிலுக்கு போகிறதுனால எனர்ஜி கிடைக்கும். உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல நபர் உங்களோடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. எங்கேயாவது கோயிலில் பார்த்து ஏப்பா பா இங்கே நல்லா இருக்கியா, என்ன விஷயம், எங்கே வேலைக்கு போயிட்டுருக்க, இந்த மாதிரி இப்படி போயிட்டுருக்கேன், சரி நீ என்ன பண்ணுறனா நாளைக்கு வந்து என்னை பாரு அப்படின்னு. இந்த மாதிரி கோவில்கள் என்பது மக்களின் சந்திப்புக்கான ஒரு இடமாகவும், நம்ம வைப்ரேஷனும் அவங்களோட வைப்ரேஷனும் ஒன்றா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக முருகன் கோயில் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு சிவபெருமானை வணங்கிக் கொள்வது சிறப்பு, ருத்ராட்சம் அணிவது மகிழ்ச்சி. மகர ராசியில் பிறந்தவர்கள் ருத்ராட்சம் அணிந்து கொண்டால் அவர்களுக்கு நல்ல மனதுடன் கூடிய நல்ல கௌரவமான வாழ்க்கையில் ஏற்படும். ருத்ராட்சத்தை கலட்டவே கூடாது மகர ராசிக்காரங்க. நிறைய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் ருத்ராட்சம் போட்டு, ருத்ராட்சம் போடுறது ரொம்ப ரொம்ப கொடுப்பினை, அது எல்லாருக்கும் போட முடியாது. நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் போட முடியாது. ருத்ராட்சம் அந்நிகர் அணிகலன்கள் எதுவும் இல்லை. கும்பராசி அன்பர்களுக்கு பஞ்சாட்சர ஜபம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தில் பஞ்சாட்சர ஜபம் ரொம்ப நல்லது. பஞ்சாட்சரம்னா என்ன சார், அதை முதல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒன்று கேட்கலாம் இல்லையா. பஞ்சாட்சரம் கொண்டாடுது பரமானந்த பால்குடம், ஐந்தெழுத்து மந்திரம். அஞ்செழுத்து மந்திரத்தை சொன்னவங்களுக்கு எப்பயுமே வந்து சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன், நற்றுணையாவது நமச்சிவாயன். எதையா உனக்கு கடைசி வரைக்கும் கூட வரும் அப்படின்னா நற்றுணையாவது நமச்சிவாயன். எப்பயுமே கூட வருமாமா, வருமா, கண்டிப்பாக வரும். மிகப்பெரிய அற்புதமான ஐந்தெழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் அந்த அஞ்சு முகம் முன் வந்து நிற்குமே. அந்த அஞ்சு முகம் வர்றதுனால உங்களுக்கு எப்பயுமே வந்து மிகப்பெரிய வெற்றிகளையும் சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும். உடம்பில் பலம் தேவையில்லைங்க, மனசில் பலம் தேவை. மனோபலம், மனோபலம்னா நீங்கள் என்ன நினச்சிங்க, மந்திரங்கள் சொல்ல சொல்ல மனசு பலமாயிடும். சொல்லி பாருங்கள், ஓம் நம சிவாய் சொல்லுங்கள். சிதம்பர ரகசியம், காற்றில் பிறந்த நீங்கள், உங்களுக்கு பேர் காத்துன்னு பேர், காற்று ராசி, கும்பத்தில் பிறந்த காற்று ராசிக்காரர்களுக்கு பஞ்சாட்சர ஜபம் செய்ய செய்ய உடல் ஆனந்தமாகும், மனம் லேசாகும், எந்த காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று பௌர்ணம் என்று துவங்குங்கள். மீனராசி அன்பர்களுக்கு நினைத்தது ஜெயமாக அருள்மிகு விநாயகப் பெருமானை வணங்கவும். சைலண்ட் பிளானட்னு ஒரு பிளானட் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது சைலண்ட் பிளானட், அது என்னையாது அப்படின்னு. ஜோசியமே புதுசு புதுசாக இருக்கு, சைலண்ட் பிளானட், அதனால் விநாயகரை வணங்க சொல்கிறோம். மகா கணபதியே நமகா, அதெல்லாம் சொல்ல சொல்ல நல்ல வைப்ரேஷன் வரும். கணானம் துவா கணபதிம் ஜேஷ்டராஜம், அதெல்லாம் சொல்ல சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக உடம்பில் இருக்கக்கூடிய 108 புள்ளிகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், பாயிண்ட்ஸ்.
அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி 108 பாதங்கள் இருக்குது. 108 பாதங்கள் என்னென்ன? அஸ்வினி 1, 2, 3, 4 அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், மொத்தம் 27 நட்சத்திரம், மொத்தம் 108 பாதம், 27 × 4. அப்போ அந்த 108 பாதத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி வேலை செய்தோ அதை பொறுத்து உற்சாகமாக உங்களை பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை இந்த பௌர்ணமி தினம் வச்சுருக்கும். விநாயக பெருமானினுடைய மூல மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. மூல மந்திரம் சொல்ல 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 உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைய புரட்டாசி பௌர்ணமியில் உங்களுடைய புண்ணியங்களை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல தகவல்களை இறை அனுகிரகத்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு காதில் சொல்லியிருக்கிறது. மீண்டும் இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.